JB නියොස් තියදී රිස්ක් එකක් නැතුව කික් එකේ වන් ට්‍රාන්ස්ෆර්ස් කරන්න වගේම චිල් එකේ බිල්ස් පේ කරන්න. ஆடுகளும் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என போட்டிக்கு முன்னரே சனத் ஜெயசூரிய அம்மிடம் கூறினார். எனவே இவ்வாறான ஆடுகளத்தில் துடுப்படுத்துவதற்கு என்னை சற்று தயார்படுத்தி கொண்டேன். அது மாத்திரமின்றி எதிரணியின் சரியான நிறங்களில் அழுத்தங்களை கொடுத்து மறுமுனையில் உள்ள துடுப்பாட்ட வீரருடன் இணைப்பாட்டத்தை பயிர திட்டமிட்டேன். நாம் 220 ஓட்டங்களை பெற வேண்டும் என திட்டமிட்டோம். எங்களால் 230 ஓட்டங்களை பெற முடிந்தது. எனவே இந்த இலக்கு சவாலாக இருக்கும் என எண்ணினோம். ஆடுகளும் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்தமையால் நான் பவர் பிளே ஓவர்களை வீச வேண்டும் என அணித்தலைவர் கூறினார். எனவே நான் தயாராகி இருந்தேன். குறித்த சந்தர்ப்பத்தில் வேகப்பந்து வீச்சுக்கு ஓட்டங்கள் அதிகம் சென்றிருந்ததால் நான் ஓட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சித்தேன். இந்தியாவில் அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளர்கள் உள்ளனர். எனினும் எம்முடைய தவறுகளை குறைத்து கொண்டால் எந்த ஒரு அணிக்கும் அழுத்தம் கொடுக்க முடியும். இந்த போட்டியில் தவறுகளை குறைத்து கொண்டோம். அது மாத்திரமின்றி பெத்தும் நிசங்க துருப்படுத்தப்பட்டதை கவனித்தேன். அவர் எவ்வாறு ஆடுகின்றார் என்ற விடயத்தையும் எடுத்துக்கொண்டு என்னுடைய திட்டத்தை செயற்படுத்தினேன். ஆடுகளும் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்தது. ஆனால் இதனை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் பந்து வீச்சாளர்களுக்கு அழுத்தம் கொடுத்து மறுமுனையில் உள்ள வீரருடன் இணைந்து இணைப்பாட்டம் பெற முயற்சித்தேன். நிகாம் ஹசரங்க மற்றும் அசலங்க ஆகியோர் வீழ்த்திய 3 விக்கெட்டுகள் காரணமாகத்தான் போட்டி மாறியது. குறித்த கடினமான 3 விக்கெட்டுகள் காரணமாக போட்டி இவ்வாறு முடிக்க முடிந்தது. கேஎல் ராகுல் மற்றும் அக்ஷர் பட்டேல் ஆகியோர் கடந்த காலங்களில் போட்டியின் முடிவு வரை துடுப்படுத்தாடி வெற்றி பெற்றுள்ளனர். அது மாத்திரமின்றி குறித்த சந்தர்ப்பத்தில் அடுத்து வரும் ஓவர்களை வரிசைப்படுத்துவதற்கு தொடர்பிலான கேள்வியும் இருந்தது. இதனால் அசலங்க பந்து வீசினார். இதில் அக்ஷர் பட்டேலின் விக்கெட்டை அசலங்கவும் கேஎல் ராகுலின் விக்கெட்டை ஹசரங்கவும் வீழ்த்தினர். அணித்தலைவர் என்ற ரீதியில் அசலங்க அமைதியாக இருந்து எம்முடைய தவறுகளை குறைத்து கொண்டு விளையாட வேண்டும் என கூறுவார். அப்போது எம்மால் வெற்றி பெற முடியும் என கூறுவார். இவருடைய திட்டத்தின்படி எம்முடைய பங்குகளை சிறப்பாக வழங்கி முன்னோக்கி செல்வதே எம்முடைய திட்டமாக உள்ளது. நான் அணியில் விளையாட வேண்டும் என்ற முடிவு என்னுடைய கையில் இல்லை. பயிற்றுவிப்பாளர்கள் மற்றும் தலைவர் ஆகியோரின் முடிவுகளில் உள்ளது. குறிப்பாக T20 போட்டியில் நான் இடம்பெறவில்லை என்பது ஒரு சரியான காரணமாகத்தான் நான் கருதுகிறேன். T20 போட்டிகளில் ஹசரங்க தரவரிசையில் முதலிடத்தையும் தீக்ஷண 5வது இடத்தையும் உள்ளனர். அவர்கள்தான் முதன்மை சுழற்பந்து வீச்சாளர்கள். இந்திய அணிக்கு எதிரான T20 தொடரில் அதிக இடதுகை துடுப்பாட்ட வீரர்கள் இருந்தனர். எனவே தான் ரமேஷ் மெண்டிஸ் விளையாடினார். எனவே பயிற்றுவிப்பாளர்களின் தீர்வு சரியென கருதுகிறேன்.